வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், கிராம உதவியாளருக்கான நேர்காணல் தேர்வு முடிவுகள் 11ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு மாவட்டமும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட போகுது, இதுவரை எந்தெந்த மாவட்டத்துக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க சொல்லி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம உதவியாளருக்கான நேர்காணல் ஜனவரி 10ஆம் தேதி தான் நடைபெற்று முடிஞ்சிச்சு. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி ரெண்டு மாவட்டத்துக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. திருப்பூர் தென்காசி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வெளியிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட வகையில் இருந்துச்சு. அதுக்கு மறுநாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மாவட்டத்துக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாவட்டம், தென்காசி, திருப்பூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தையும் அந்த மாவட்ட நேம் அடிச்சு .nic.in சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராம உதவியாளர் ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்து ரிசல்ட் எப்போ வெளியாகும் சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நிலவிட்டுருக்கு. அது எப்போ வெளியாகும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருச்சு. உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25-26க்குள்ளே நடைபெற்று முடிஞ்சிருச்சுன்னா இன்று இல்லது நாளை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. நான் 38 மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட நேம் மேலே நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள் அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோக இன்றைக்கி வேறு எதுவும் மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் ஆச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அதுக்குன்னு டெடிக்கேட்டான வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியே வந்துருச்சு, நீங்கள் அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.